எத்தனை வயதுக்கு திருமணம் ஆகும், குழந்தை உண்டா இல்லையா, வேலைக்கு போனா, எப்ப எப்பெல்லாம் அவனுக்கு ஃபீவர் வரும், எப்ப எப்பெல்லாம் ஊசி போடுவான், எப்ப எப்பெல்லாம் மருந்து சாப்பிடுவான், எப்ப எப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் இந்த 7:42 நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமா சார், ஆமா சார், நிச்சயமா நிச்சயமா, அதுதான் உண்மை. ஆக்சுவலா நான் சொல்றேன் அதாவது என்ன, அது நிர்ணயிக்கப்பட்டதுங்கிறது அந்த விதிங்கிறது அதுதான் சார். அதாவது மருத்துவத்துறைக்கு போனதால மருத்துவத்துறை எல்லா நேரத்திலும் சக்சஸ் ஆகிட்டு தான் பாருங்க. மருத்துவத்துறை எல்லா இடத்துலையும் சக்சஸ் ஆனா சுடுகாட்டுக்கு வேலையே இல்லை. எங்க சார் சுடுகாட்டுக்கா? யாரும் கியூர் ஆகும் விதி இருக்குதான் அங்க போறோம் ஆக்சுவலா. ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்சது கட்டுறது கை மண் அளவு. அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த பாவ முனைங்கிறதா இங்க முக்கியம். பாவ முனைங்கிறதா ஒரு ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிக்குது. அதான் ஒரு சம்பவம் எங்க ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கேயே நிர்ணயிக்கப்படுதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுடைய இந்த பாவ முனை ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கா சார். அதாவது இந்த மாதிரி துல்லியமா பாவத்துக்கும் கிரகத்துக்கும் டிகிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா, இதுக்கு பேரு பாவ முனை, பாவ ஆரம்ப முனைன்னு பேரு சார. பாவ ஆரம்ப முனைன்னு பேரு. இது வந்து புக்ல வந்து நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், புக்ல நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அதாவது என்னன்னா, இந்த உங்களுக்கு புக்கு முன்கூட்டியே நான் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இன்னைக்கு வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours, அதாவது நைட் நாளைக்கு குடிய காலம் ஒரு 1 hour படிக்க, நாளைக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த புக்கெல்லாம் முன்கூட்டியே இங்கே தரத்துக்கு தான் பண்ண, கொஞ்சம் நேரம் இல்லைங்கிறதால என்னால் முடியல. எப்பவுமே நாங்கள் கிளாஸுக்கு வரும்போது முன்கூட்டியே இந்த புக்கு கொடுத்துருது, கொடுத்துட்டு அப்புறம் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்குது. அப்பதான் கொஞ்சம் இது இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அதை கேட்டீங்கன்னா ஈஸியா புரியும், தெரியாத விஷயத்தை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வீடு நல்லா புரியும் ஆக்சுவலா, ஆனா படிச்சுட்டு கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். சரி பரவாயில்ல சார், இதுதான் பாவ முனைன்னு பேரு சார். இதுதான் நம்ம இந்த ஜாதகத்துல விதியும் சொல்லக்கூடியது சார். அதாவது விதிங்கிறது என்னன்னா, ஒண்ணு மாதிரி ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது தான் விதின் அர்த்தம். ஒருவருக்கு இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கும் இருந்துச்சுன்னா அது தனித்தன்மை இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியல லாங்குவேஜ் சொல்றேன், 42 நிமிஷம் ஒரு குழந்தை பிறகு, 7:45 ஒரு ரெண்டு குழந்தைக்கு ஒரே லக்னமா, 7:00 to 9:00 ஒரே லக்னம் வச்சுக்கீங்களேன், ரெண்டு பேருக்கு ஒரே லக்னம் தானே, ஒரே தானே. ஆனா ரெண்டு பேருடைய வாழ்க்கை முறை ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க, இருக்காது. சில ஒன்னா வந்துட்டு அப்புறம் வேறுபட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 3 நிமிஷம் ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு மாறி இருக்கும். அந்த ஏதோ லக்னத்துடைய பாவ டிகிரி, 2வது பாவத்துடைய டிகிரி, 3வது பாவத்தையோ ராகு எந்த வித மாற்றமும். ஏன்னா சூரியன் ஒரு பாகையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்? சூரியன் ஒரு பாகையை கடக்க சொல்ல முடியுமா? 1 hour, 2 மணி நேரமா, 3 மணி நேரமா, என்ன சார்? சூரியன் ஒரு பாகையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்? சார் சார் நான் சொல்லல, சூரியன் வந்து ஒரு, சரி ஒரு ஒரு ராசி பாகை இருக்கு சார், சரி சூரியன் ஒரு ராசி ஆகும் சார், ராசி கண்டுமா? நீ 2 மணி நேரம் கஞ்சா அப்ப எல்லாரும் வயசாயிடுவோம் சார். சூரியன் ஒரு மாசம் ஆகும், ஒரு டிகிரி கிடைக்கும் சூரியன் இருக்கு, ஒரு
பார்த்தோன்னா ஒரு மணி நேரத்துக்கு 2.5 மினிட் அப்போ இந்த 2 நிமிஷத்துல அப்போ கிரகமும் இந்த 2 துளியும் கொஞ்சம் கூட மாறவே மாறாது, டிகிரி மாறும். 10 டிகிரி 30 மினிட்டுக்கு 7:42 7:42 30 செகண்ட் ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்களேன், அதுக்கு எவ்வளவு டிகிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு டிகிரி இருக்குன்னா 10 டிகிரி 37 இருக்கும். இந்த ஒரு 30 செகண்ட்லயே 7 மினிட் நகர்ந்துருக்கும். அதாவது லக்னம் 1 டிகிரி கடக்க 4 நிமிஷம் சார், 60 மினிட் கடக்க 4 நிமிஷம்னா 30 மினிட் கடக்க 2 நிமிஷம், அப்ப 15 மினிட் கடக்க 1 நிமிடம், 60 செகண்டுக்கு 15 மினிட், 30 செகண்டுக்கு எவ்வளவு 7:30. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், தூங்கி போலாம். அதாவது லக்னத்தை நம்ம ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் எங்க நம்ம காமிக்க வழியாதான் காமிக்க முடியும். லக்னம் மட்டும் இல்ல, லக்னம் மாதிரி ரெண்டாவது ஒவ்வொரு வீட்டோட ஆரம்ப முனைகள். ஒருத்தருக்கு லக்னம் இங்க 10 டிகிரியில் விழுதுன்னா இங்க அதே மாதிரி 12 டிகிரியோ 1 டிகிரி அதாவது 9 டிகிரியோ விழும். ஏன்னா இங்க 10 டிகிரினா இந்த பூமியோட சுழற்சி வந்து இந்த நீள்வட்டமா இருக்கு, தலை நீள்வட்டமா இருக்கும் போது நீங்க 12 டிவிஷனா பிரிச்சீங்கன்னா ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதி ஈக்குவலா இருக்காரு. அதனால ஒரு பாவத்தோட ஆரம்ப முனையும் அடுத்த பாவத்தோட ஆரம்ப முனையும் ஈக்குவலா இல்லாம கொஞ்சம் முன்ன பின்ன. இந்த முன்ன பின்ன மாறக்கூடியது பார்த்தீங்கன்னா அது பூலோக மாற்றத்துக்கு அடிப்படையிலயும் மாறும். உதாரணத்துக்கு யார் யாரெல்லாம் இந்த பூமத்திய எடை ரேகைன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நம்ம சின்ன வயசுல நிலநடுக்கோடுன்னு படிச்சிருப்போம். யார் யாரெல்லாம் இந்த இப்ப நம்ம இந்தியா வந்து சென்னை வந்து 13 டிகிரி 0 மினிட் நார்த்ல இருக்கு, இந்த நிலநடுக்கோடுல இருந்து 13 டிகிரியில இருக்கு. டெல்லி பார்த்தீங்கன்னா 35 டிகிரிக்கு மேல போகும். இந்த பூமத்திய ரேகைக்கு மேல போற ஊருக்கு எல்லாமே இந்த மாதிரி அச்சரேகை படிச்சிருப்பீங்க. மேல போகும்போது என்னன்னா உங்களுக்கு குறுகலா போயிடும். அவங்களுக்கு ஒரு பாவத்துக்கும் அடுத்த பாவத்துக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த நிலநடுக்கோட்டுக்கு பக்கத்துல பிறக்கிறவங்களுக்கு ஒரு பாவத்துக்கு அடுத்த பாவத்துக்கு இருக்கிற இடைவெளி வந்து கொஞ்சம் கம்மி, ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகமா இருக்காது. இந்த மாதிரி நிறைய சில விதிவிலக்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதாவது இந்த டிகிரிங்கிறது எதை வச்சு உருவாக்குறோம்னா, பிறந்த ஊரு அந்த பிறந்த ஊரோட லேட்டிடியூட் அச்சரேகை தீர்க்கரேகைன்னு சொல்றோம் இல்லையா, அதை மையமா வச்சு நம்ம சூரிய உதயம் நம்ம சொல்லுவோம். சூரிய உதயம் எப்படி உருவாகுது, கிழக்குல இருக்கிற ஊருக்குலாம் முன்னாடியே உதிச்சது, மேற்குல இருக்கிற ஊருக்கு லேட்டா உதிக்குது. ஓகேங்களா, சூரிய உதயங்கிறது அந்தந்த ஊரோட லேட்டிடியூடு லாங்கிடியூடு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வருது. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஸ்ட்ரானாமிக்கல் இதுல வரது. பஞ்சாங்கத்துல நீங்க சூரிய உதயம் சென்னையில உதிச்சதுக்கு அப்புறம் தான் சேலம் அப்புறம் கோயம்புத்தூர் அப்புறம் பாம்பே இந்த மாதிரி எல்லாம் உதிக்கும். நம்ம கல்கட்டாவுக்கும் நமக்குமே அதாவது ஒவ்வொரு ஊரோட லேட்டிடியூட் இருக்கு பாருங்க, அந்த லேட்டிடியூட் அதாவது இந்த லாங்கிடியூடுன்னு சொல்லுவோம், லாங்கிடியூட் வந்து டிகிரி அதிகமாகும் போது உங்களுக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன் உதிக்கும். சென்னையோட லாங்கிடியூட் வந்து 80.017 சென்ட்ரலோடது. இந்த பக்கம் போரூர் பூந்தமல்லின்னு போயிட்டீங்கன்னா ரொம்ப கம்மி ஆயிடுது, 80.05 வந்துடும். ஓகேங்களா, அப்ப ஈஸ்ட்ல இருக்கிற ஊருக்குலாம் முன்னாடி உதிச்சிடும், வெஸ்ட்ல இருக்கிற ஊருக்குலாம் பின்னாடி உதிக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ஜாதகமும் அது இதுக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்றது காரணம் என்னன்னா, இங்க ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது, ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இல்லை. அதாவது இயற்கைக்கும் செயற்கைக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இந்த பேனாவை இந்த மாதிரி பேனாவை 100,000 பேனாவை
ஒரே மாதிரி உருவாக்கணும்னால உருவாக்கிடலாம். ஓகேங்களா, இது செயற்கையின் பேர். ஆனா நம்ம ஒரு சாப்பிட்ட மாம்பழத்தை பூமியில நட்டு அதுக்கு உரம் போட்டு ஒரு மாமரம் ஆயிட்ட பிறகு எல்லா காயும் பறிச்சிங்கன்னா எந்த காயும் ஒரே வெயிட் இருக்காது. ஆனா எல்லா காயும் பாகத்துக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் எல்லா காயும் எடை போட்டீங்கன்னா எந்த காயும் ஒரே வெயிட் இருக்காது. இதுக்குதான் இயற்கையின் பேர். அதே மாதிரிதான் மனிதர்களுக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி உயரம் இருந்தாலும் கரெக்டா இன்ச்சு டேப் வச்சு அழைச்சிங்கன்னா எல்லாருக்கும் மாறுபட்டிருக்கும், எல்லாருக்கும் முக அமைப்பு மாறுது. ஓகேங்களா, எவ்வளவு கோடி கோடிக்கணக்கான மக்களை பாக்குறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ்ல ஒரே மாதிரி முகவாட்டத்தில் இருக்காங்களா, மாறுபடுது இல்ல. அதனாலதான் என்ன சொல்றேன்னா உலகத்துல ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லைன்னும் போது ஜாதகமும் அதே மாதிரி ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கக்கூடாது. அது இல்லாத இருக்கிறது எப்படின்னா ஜாதகத்துடைய இந்த லக்னத்துடைய ஆரம்ப முனைய உங்களால வேகமா போற மாதிரி தான் நீங்க புரியலாம் கேளுங்க சார், நான் சொல்றேன். ஏன்னா ரெண்டு நாள்ல கொஞ்சம் அதாவது நீங்க புரியுதா இல்லையா உங்களுக்கு, ஒரு சிலபஸ் முடிக்கிறதால கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கேன் நான், அவ்வளவுதான். ஒரு ஜாதகத்தோட இந்த தலைவிதியை இந்த லக்ன புள்ளி தான் நிர்ணயிக்குது. இதே மாதிரி மற்ற 12 பாவத்தோட புள்ளி தான் நிர்ணயிக்குது. இதுக்குதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவ முனை சொல்றோம். இதுதான் ஒரு ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்குதுன்னு சொல்றோம். ஓகேங்களா, இப்ப ஒரு ஜாதகத்துக்கு இதே மாதிரி லக்னத்துடைய டிகிரி போட்டுறேன், அதுக்கு இதே மாதிரி நட்சத்திரம் உபநட்சத்திரம் போடுங்க சார், போட்டுனா அந்த கணக்கு இதோட முடிஞ்சு போயிடுது. இந்த கணக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது, இதெல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா, அதாவது நமக்கு ஒரு கப் காஃபி வேணும்னு வச்சுக்கோங்க சார், நேராக கடைக்கு போறோம், தம்பி ஒரு கப் காஃபி கொண்டாப்பா அப்படின்றோம், காஃபி கொண்டாடுறாங்க, சாப்பிட்றோம், பில் வைக்கிறாங்க, பணத்தை கொடுக்குறோம், நேராக வரோம், தேவையில்லாம சந்தைக்கு போய் மாடு வாங்க ஆசைப்படக்கூடாது. என்னங்க சார், மாட்டை வாங்காந்து வீட்டில் பால் கறந்து அப்புறம் தான் குடிப்பேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து வேற ஆள் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த கணக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது, இதெல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கும். ஆனா இப்ப பேச ஆரம்பிச்சா அது போயிடுங்கிறது தான். நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, எல்லாம் முடிச்சதும் சொல்லுவாங்க, இந்த டிகிரி எப்படி போட்டீங்க, இந்த டிகிரி எப்படி வந்தீங்கன்னா, இதுக்கு தனி டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸ் ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை வாங்கி வந்து கணக்கு போட்டு பண்ணலாம். அதோட இன்னைக்கு எல்லார்ட்டும் கம்ப்யூட்டர் வந்துது. சரிங்களா, பெரம்பூர் சைடுல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இருக்காங்க எங்கிட்ட படிச்சவங்க. இந்த மாநாட்டு பாத்தீங்கன்னாவே நிறைய மாணவர்கள் இருக்காங்க, எல்லா மாநாட்டு மாணவர்கள் பிடிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அட்ரஸ் இருக்கும். வருஷம் இந்த மாதிரி மாணவர் போட்டு யார் யாரெல்லாம் படிக்கிறாங்க அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் நாங்க போட்டுருக்கு, போன் நம்பர் எல்லாத்தையும் போட்டு. அதனால எல்லாருக்கிட்டையும் அதுல நிறைய பேர்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, அவங்க கிட்ட போய் நீங்க ஜாதகம் கணிச்சிக்கலாம். கையில கணக்கு போட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கிறத விட ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஓகேவா, இப்போ இந்த பாவ முனையை எப்படி நம்ம கணிக்கிறதுங்கிறது, இது போட்டு எப்படி ஸ்டார் லாட சாப்பாடு கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஜாதகம் அதே ஜாதகம், இந்த பாவத்தையும் அங்க சின்னதா போடுறதுல எல்லாத்தையும் ஒன்னா போட முடியல, அதே மாதிரி நீங்களும் வந்து தனியா அதை போட்டுருங்க. எது சார், 25 சார் அது 1-6 வரைக்கும் என்ன வருதோ அது அப்படியே ரிப்பீட் ஆகி அந்த பக்கம் வந்துடும் சார். 1, 7, 2, 8 ஒரே மாதிரி இருக்கும்.
இது பாவம் பண்ணுது. மத்த வீட்டுக்கு அதே மாதிரி போட்டுடுங்க. பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சார் போன்ல மிஸ்டு கால் நிறைய வந்திருக்கு, பேசிடுறேன் முன்னாடி. ஓகே சார், ஆ ஓகே சார், ஓகே சார். பன்னெண்டு பாவத்துடைய ஆரம்ப முனை உடைய இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம் சார். அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பழைய முறையில திருமணத்துக்கு என்னன்னா ஏழாவது வீட்டுக்கு வீட்டுக்குடி அதிபதி யாரு, நாலாவது வீடு வாங்கினா நாலாவது நாலு கூடையவன் எங்க இருக்காங்க, உத்தியோகத்துக்கு பத்து கூடையவன் ஆறு கூடையவன் எப்படி இருக்காங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா பாவத்துக்கு ரெண்டு ரெண்டு கிரகம் இருக்கு. உதாரணத்துக்கு லக்ன பாவம், லக்ன பாவத்தை வச்சு என்னென்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருடைய ஆயுள் ஆரோக்கியம், இந்த உயிர் சொல்லிட்டோம் இல்லையா, அதனால ஆயுள் ஆயுள் ஆரோக்கியம், அவருடைய தனித்தன்மை, அவருடைய இன்வால்மெண்ட்டு, அவர் எந்த விஷயத்துக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாரு இப்படிங்கிற விஷயத்த லக்ன பாவத்தை பத்தி டிசைட் பண்ணலாம். இந்த லக்ன பாவத்துடைய விஷயத்த ரெண்டு கிரகம் நிர்ணயிக்குது. என்னென்ன கிரகம்னா குருவும் புதனும் நிர்ணயிக்குது. புதன் குருங்கிறது மேலோட்டமா நிர்ணயிக்குது. ஏன்னா இந்த ஜாதகத்தோட லக்னம் என்ன நட்சத்திரத்துல விழுது அப்படின்னா விசாக நட்சத்திரத்துல விழுது. இந்த 25 டிகிரிங்கிறது விசாக நட்சத்திரம். அந்த 25 டிகிரியை 9 பகுதியை உடைச்சிங்கன்னா முதல்ல வரது குரு, அப்புறம் சனி, அப்புறம் புதன், மூணாவது டிவிஷன்ல இந்த லக்னம் விடுது. அதாவது இந்த விசாக நட்சத்திரங்கிறது இங்க 20 டிகிரியில் ஆரம்பிக்குது, ஆனா குழந்தை பிறந்தது 25 டிகிரி. அந்த 25 டிகிரியை நீங்க முதல்ல வரத்து குருவுக்கு, குருவுக்கு 46-40 குருவோட அந்த சப்லாடுடைய அளவு. குருவுக்கு அப்புறம் சனி, சனியோட டிகிரி 2 டிகிரி 6 மினிட்டு 40 செகண்டு சனியோட அந்த சப்ளாட். அதுக்கப்புறம் புதன் 1 டிகிரி 53-30 அந்த பாகையில் வரத்தால இங்க புதன் போட்டுருவோம். அதே மாதிரி ரெண்டாவது வீட்டுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னா கேட்ட நட்சத்திரத்துல ரெண்டாவது வீடு ஆரம்பிக்குது இல்லைங்களா. அதை 9 பகுதியா உடைக்கும் போது ராகு. இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.